हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल कृतिकास अकाडमी। इनकी नम्बर क्लास पाकपो अब इंडियन पॉलिटी। ऑलरेडी इंडियन पॉलिटी फोर क्लासेस वो कंप्लीट पड़ो। हिस्टोरिकल बैकग्राउंड अब रे पार्टा, मेकिंग ऑफ द कॉन्स्टिट्यूशन अब रे पार्टा, सैलिएंट फीचर्स ऑफ द कॉन्स्टिट्यूशन अब रे पार्टा, प्रायम्बल अब वो पार्टा पातर। अधनुडिये कंटिन्यूशन इनकी नम्बर पाकपो यूनियन अंड इट्स टेरिटोरी अब इतवर पातदे वो पालिटी पर इंट्रोडक्शन मादरी दा इनकी दा आक्चुअल पालिटी सेशन वो नम्बर यूनियन अंड इट्स टेरिटोरी अब पार्ट वन ऑफ द इंडियन कॉन्स्टिट्यूशन आर्टिकल्स वन पड़पर अब स्टार्ट पड़पो। सो वांग क्लास कुला फर्स्ट पातम अब आर्टिकल वन नालु पार्ट वन ऑफ द कॉन्स्टिट्यूशन दा यूनियन अंड इट्स टेरिटोरी अब पता। सो अ यूनियन अंड इट्स टेरिटोरी अब आर्टिकल्स वो नालु पार्ट वन अब इतव आर्टिकल्सुम पी डिस्क्राइब अब इन डीटेल वो पाकपो। पालिटी पर ग्रूप वन ग्रूप टू ग्रूप टू ए ग्रूप फोर वे मान स्टाडर्स वो क्वेश्चन अब केपा। सो नम आरभ पड़े ग्रूप वन स्टाडर्ड नम्बर पड़चों अब क्वेश्चन एंतमी केटालों नम्बा ईसिया वह आंसर पड़ो। आर्टिकल वनना आर्टिकल फिफ्टी टूना इत अब वाट इस वाट अब पढ़ा अंत आर्टिकल वो अंत पर्टिकुलर सब्जेक्ट पी इन डीटेलटा अब इकूँ। सो इतम वरकूड सेतु इतम वरकू क्लासस्में उ रोम यूस्फुला नहीं क्लासस कंटिन्यूसा वाच पे पालिटी आलरे केटरक कोशनस पाती सर इन केकप कोशनसूम ईसिया आंसर पड़ा। फर्स्ट पातम अब यूनियन आफ स्टेट्स अब आर्टिकल वन अब इंडिया भारत अब नम्बरकूर नेशन यूनियन आफ स्टेट्स अब डिस्क्राइब पड़ी वो इंडिया अब फेडरेशन आफ स्टेट्स अब रेप्रसंट पड़े यूनियन अब अब अर्थम। सो ना स्टेट्स सर्दा यूनियन अब फेडरेशन अब कूटाची। सो इमें वो जॉन आई अब अर्थम बट यूनियन आफ स्टेट्स अब फेडरेशन आफ स्टेट्स अब मीनिंग वो स्लेटी वो डिफर आगे। सो यूनियन आफ स्टेट्स अब अब इत व रे विषयते वो वेपड़े अब कंट्री नेम அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா டைப் ஆஃப் பாலிட்டி எந்த மாதிரியான அரசியல் அமைப்பை கொண்டிருக்கு அப்படின்றத வந்து வெளிப்படுத்துது. சில மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் அதனுடைய ட்ரெடிஷ்னல் நேமான பாரத் அப்படின்றத வந்து இந்தியாவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் சில பேர் வந்து மாடர்ன் நேமான இந்தியா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நேமான இந்தியா அப்படின்றத வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த பாரத் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இந்த பாரத் அப்படின்ற நேம் இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து வெவ்வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாபாரதத்தில் வந்து துஷ்யந்தா அண்ட் சகுந்தலா இவங்க இரண்டு பேரோட சன்னான இந்த பாரத் அப்படின்றவங்களுடைய இந்த நேம் தான் இந்தியாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாரதா அப்படின்றவர் வந்து மிகப்பெரிய எம்பரராக இருந்தார். அவருடைய ரூல் அண்ட் அவருடைய கிங்டத்தை பாரதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பாரதா அப்படின்றது வந்து இனிஷியலாக எடுத்துக்கிட்டோம்னா நார்த் இந்தியாவில் கேஞ்சட்டிக் வேலியினுடைய வெஸ்டர்ன் பார்ட்டில் ஸ்ப்ரெட் ஆகிருந்த அந்த கிங்டமாக இருந்துச்சு இந்த பாரதா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இன்னொரு ஐடியாலஜி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெயின் தீர்த்தங்காரரான ரிஷபதேவர் அப்படின்றவர் தெரியும். ஸோ அவருடைய சன்னான பாரதா அப்படின்ற நேம் தான் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்தியா அப்படின்ற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படின்றது வந்து ரிவர் சிந்து, அதாவது இண்டஸ் அப்படின்ற ரிவர்லேருந்து தான் இந்தியா அப்படின்ற பேர் வந்து டிரைவ் பண்ணி வந்திருக்கு. இது வந்து கிரீக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணாங்க. இந்த இந்தியா அப்படின்ற நேம் வந்து ஹெரோடோட்டஸ் அப்படின்ற கிரீக் எம்பரர் வந்து அவருடைய ரூல் பண்ண அந்த பீரியட்லேருந்தே வந்து இந்த பேர் வந்து பேசப்பட ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி தான் பாரத் இந்தியா அப்படின்ற ரெண்டு நேம் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த இரண்டு பேர், அதாவது இந்தியா அப்படின்றது தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வேறு ஹிந்துஸ்தான் அப்படின்ற பேரும் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. செகண்ட்லி பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரி அப்படின்றது வந்து இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ யூனியன், அதாவது இதனுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஃபெடரலின் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதாவது யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னதுன்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்றது.
இது வந்து இந்த மாதிரி ஃபெடரலின் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் கண்ட்ரியை வந்து யூனியன் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்றவர் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றத விட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து ரெண்டு காரணங்களுக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கார். ஒன்று என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய இந்த ஃபெடரேஷன், அதாவது இந்த நிறையா ஸ்டேட்ஸ் அப்படின்றது சேர்ந்திருக்கிறது, எல்லா ஸ்டேட்ஸும் வந்து அக்ரிமெண்ட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டாக வந்து அமைக்கப்பட்டது கிடையாது, லைக் அமெரிக்கன் ஃபெடரேஷன் மாதிரி. அண்ட் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஃபெடரேஷன்லேருந்து, அதாவது இந்தியா அப்படின்றதுலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான ரைட்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்படலை. இப்போ தமிழ்நாடு அப்படின்றது வந்து செப்பரேட் ஸ்டேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, அதுக்கான ரைட் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ இந்த இரண்டு காரணங்களால தான் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற அந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 1 அப்படின்றது இட் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா ஆஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, த கண்ட்ரி அப்படின்றது வந்து அஸ் அ ஹோலாக சேர்ந்திருந்தாலும் வெவ்வேறு ஸ்டேட்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கு. இது எதனால் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான். ஸோ ஒன்லி ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆர்டிக்கல் 1 படி இந்த இந்தியாவினுடைய டெரிட்டோரியை வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, டெரிட்டோரி ஆஃப் த ஸ்டேட்ஸ், ஸ்டேட்டினுடைய எல்லைகள் அப்படின்றது. செகண்ட் 1 என்ன அப்படின்னா, யூனியன் டெரிட்டோரிஸ் அப்படின்றது, யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது. மூன்றாவது என்ன அப்படின்னா, டெரிட்டோரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். எந்த ஒரு நேரத்திலையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஒரு டெரிட்டோரியை வேணாலும் ஆக்கிரமிப்பு பண்ணலாம், அக்வயர் பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த மூன்று விதமான கேட்டகிரிஸில் வந்து இந்த இந்தியன் டெரிட்டோரி அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 1 வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கு. கான்ஸ்டியூஷனுடைய ஃபஸ்ட் ஷெடியூலில் இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்றதுனுடைய நேம் அண்ட் யூனியன் டெரிட்டோரிஸ் அண்ட் அதனுடைய டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சில ஸ்டேட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் 21 அப்படின்றது ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதுக்கான ஆர்டிக்கல் அண்ட் அது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்றத வந்து ஒரு கிளான்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த பார்ட் 21 அப்படின்றது தான் டெம்ப்ரவரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து சில ஸ்டேட்ஸுக்கு வந்து என்னதுன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 370 அப்படின்றது. இது கேட்காத குவெஸ்டனே இருக்காது, ஆல்மோஸ்ட் எல்லா குவெஷன்ஸ்லையுமே இந்த பாலிட்டி குவெஷன்ஸில் கேட்டிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆர்டிக்கல் 370 அப்படின்றது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 370 அப்படின்றது எல்லாமே இந்த பார்ட்டில் தான் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது தவிர சர்டின் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா, குஜராத், நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா அண்ட் கர்நாடகா ஆகிய இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸில். இப்போ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஆகிய இந்த ரெண்டு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 371. ஸோ இதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் 371 அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஸ்டேட்டினுடைய கவர்னருக்கு சர்டின் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சில பிளேசஸ் லைக் மராத்வாடா, சௌராஷ்டிரா, கட்ச், இந்த மாதிரியான பிளேசஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் செப்பரேட்டான டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய ஏரியாஸில் வந்து எல்லா விதமான டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃபண்ட் அலோகேஷன் அப்படின்றது வந்து ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கான அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்க்கான தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ரெஸ்பான்சிபிளான ஸ்டேட் கவர்மெண்ட்னால பண்ணி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாகாலாந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நாகாலாந்து அப்படின்ற பிளேஸில் அவங்க பண்ணக்கூடிய அந்த லேண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், அவங்களுடைய ஓனர்ஷிப்பாக இருக்கட்டும், அதனுடைய அந்த ரிசோர்ஸஸ்னுடைய ஓனர்ஷிப்பாக இருக்கட்டும், இது எதுலேயுமே வந்து பார்லிமெண்ட் அப்படின்றது வந்து இன்டர்வென் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷனில் எப்போ வந்து
இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நாகாலாந்து அவங்க பீப்புள் அந்த கன்வென்ஷன் அப்படின்றது 1960ல நடந்துச்சு. ஸோ நாகாலாந்து அப்படின்ற ஸ்டேட் வந்து 1963ல வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சர்டின் அக்ரிமெண்ட்ஸை வந்து அவங்க வந்து வச்சாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அதை நாகாலாந்து அப்படின்றது வந்து நம்மளுடைய ஸ்டேட்டாக வந்து நம்ம வந்து இணைச்சிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்டேட் அந்த அதுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்லக்கூடியதான் Part 21 அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அண்ட் அதனுடைய கிளாஸை விட கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கிடைக்க பெறக்கூடிய ஸ்டேட்ஸாக வந்து இருக்குது. ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா 5th and 6th ஷெட்யூல்ஸில் வந்து இந்த ஸ்டேட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இந்த இரண்டு ஏரியாஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அப்படின்றது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த 5வது மற்றும் 6வது ஷெட்யூல்ஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நிறைய தடவை பாலிட்டியில் கேட்டிருக்காங்க, TNPSC-ல UPSC-ல எப்படின்னு எனக்கு தெரியலை. டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது இஸ் இட் அ வைடர் எக்ஸ்பிரஷன் தன் த யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது பெருசா அல்லது யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது பெருசா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா வைஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எது வந்து வைடர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் வந்து பெருசு. ஏன் அப்படின்னா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரிஸ் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃப்யூச்சரில் வந்து தங்களோட சேர்த்துக்கக்கூடிய டெரிட்டரிஸ் எல்லாமே சேர்த்தது தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். வேற யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அட் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டேட்ஸ் அது மட்டும் சேர்ந்தது தான் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ க்வெஸ்சன் வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா அது யூனியன் ஆஃப் இந்தியா எது வந்து வைடர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எது பெருசு அப்படின்னு கேட்டாங்கன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்றவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இவங்க வந்து இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம் இந்தியன் ஃபெடரல் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தினுடைய மெம்பர்ஸாக இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்றவங்க சென்டரோட சர்டின் பவர்ஸ் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு விதமான ரிலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது. அதையும் வந்து இந்த ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து பார்ப்போம். தி யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் த அக்வயர் டெரிட்டரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து டைரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே தான் வருவாங்க. ஸோ ஒரு சவரியன் ஸ்டேட், சவரியன் ஸ்டேட்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ பீயிங் அ சவரியன் ஸ்டேட், இந்தியா அப்படின்றது எந்த ஒரு ஃபாரின் டெரிட்டரிஸை வேணாலும் அக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் லாவின் அடிப்படையில் என்னென்ன மாதிரியான விதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, செஷன் அப்படின்றது, CESSION, செஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விட்டு கொடுக்கறது. ஸோ வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரி அவங்களுடைய டெரிட்டரியில் சர்டைன் பார்ட்டை வந்து விட்டு கொடுக்குறாங்க, ஒரு ட்ரீட்டியின் அடிப்படையிலோ அல்லது ஒரு கிஃப்டாவோ லீஸாவோ பர்ச்சேஸாவோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி விதத்துலையும் நமக்கு வந்து ஃபாரின் டெரிட்டரி அப்படின்றது கிடைக்கும். அல்லது கான்க்வெஸ்ட், நம்ம வந்து அவங்கள வந்து கான்க்வெஸ்ட் பண்ணி அந்த டெரிட்டரியை நம்ம எடுத்துக்கிட்டோம். அல்லது சப்ஜுகேஷன், சப்ஜுகேஷன் அப்படின்னா அடிமைப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான விதத்தில் நம்ம வந்து ஃபாரின் டெரிட்டரிஸை வந்து அக்வயர் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியா அப்படின்றது செவரல் ஃபாரின் டெரிட்டரிஸை வந்து அக்வயர் பண்ணியிருக்கு, சச்சஸ் தாக்ரா நகர் ஹாவேலி, கோவா, டாமன் அண்ட் டியூ, புதுச்சேரி. ஸோ போர்ச்சுகீஸ் காலனிஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் வந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டது தான். சிக்கிம் இந்த மாதிரியானது எல்லாமே கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து கமன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டதுலேருந்து, ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட டெரிட்டரிஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் Article 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இட் எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட் டு அட்மிட் இன் டு த யூனியன் ஆஃப் இந்தியா ஆர் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூ ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க திங்க் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து பார்லிமெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணலாம். அதுக்கு வந்து ரெண்டு பவர்ஸ் அப்படின்றத பார்லிமெண்ட்டு கொடுக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, த பவர் டு அட்மிட் இன் டு த யூனியன் ஆஃப் இந்தியா நியூ ஸ்டேட்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, த பவர் டு எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி பண்ணுறது. வர செகண்ட் பவர் அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டாகவே வந்து இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றதுலே இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடாது அந்த ரெண்டாவது பவர் அப்படின்றது. நெக்ஸ்ட் Article 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இட் ரிலேட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர் சேஞ்சஸ் இன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி
எக்ஸிஸ்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அதனுடைய ஃபார்மேஷன் அல்லது அதில் சில சேஞ்சஸ் பண்ணுறது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த டெரிட்டரிஸ். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அண்டு தெலங்கானா அப்படின்றது. ஸோ தெலங்கானா அப்படின்றது ஆந்திர பிரதேஷ் அப்படின்றதுலேருந்து தான் பிரிஞ்சுது. இதை தான் இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த டெரிட்டரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பைஃபர்கேஷன் ஆஃப் டூ ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து இந்தியன் கண்ட்ரி அப்படின்றதுக்குள்ளே இன்டர்னலி வந்து நடந்தது. இதை தான் இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியானதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 3 அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ஸ் பவர் டு ரீஆர்கனைஸ் த ஸ்டேட்ஸ். ரீஆர்கனைஸ் அப்படின்னா சீரமைக்கிறது. இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்றத ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டினுடைய பவர் அப்படின்றது என்னென்ன? ஆர்டிக்கல் 3 அப்படின்றது இட் ஆத்தரைசஸ் த பார்லிமெண்ட் டு ஃபார்ம் அ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட். ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து அதனுடைய எல்லையை வந்து பிரித்து அதுலேருந்து ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது. எக்ஸாம்பிள் தெலங்கானா அப்படின்றதனுடைய ஃபார்மேஷன். அல்லது யுனைட்டிங் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸை சேர்த்து ஒரு ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் பண்ணுறது. அல்லது யுனைட்டிங் எனி டெரிட்டரி டு அ பார்ட் ஆஃப் எனி ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டினுடைய டெரிட்டரிக்குள்ளே இன்னொரு இதை வந்து இணைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பார்லிமெண்ட் அப்படின்றது பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இட் கேன் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டினுடைய ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு அப்படின்றதுனுடைய பார்டர் அப்படின்றது நார்தர்ன் சவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஏரியா அப்படின்றத வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அல்லது அந்த ஏரியா அப்படின்றத வந்து டிமினிஷ் பண்ணலாம், கொஞ்சம் குறைக்கலாம். அந்த ஸ்டேட்டினுடைய பவுண்ட்ரிஸ் எல்லைகளை வந்து ஆல்டர் பண்ணலாம். அண்ட் ஸ்டேட்டினுடைய நேமை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரயோக்ராஜ் அப்படின்ற பேர் வந்து புதுசாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டினுடைய நேமை வந்து ஆல்டர் பண்ணலாம். இந்த ஆத்தரைசேஷன் அப்படின்றது வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் 3 அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான ஆத்தரைசேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா எந்த ஒரு பில்லும் இந்த மாதிரியான மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸை வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு பில் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல பார்லிமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டுடைய பெர்மிஷன் அப்படின்றது வந்து வாங்கியிருக்கணும். அவருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பில் அப்படின்றத வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பில் அப்படின்றத வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் வந்து அந்த பர்டிகுலரான ஸ்டேட்டு, ஸோ அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கலந்து ஆலோசித்து அவங்களுடைய வியூஸ் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபைட் பீரியட், அதாவது சம் பர்டிகுலர் டைம்குள்ளே அவங்க வந்து தெரிவிக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து ஆர்டிக்கல் 3 அப்படின்றது வந்து வச்சுருக்கு. ஹவவர் இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற கட்டாயம் வந்து பிரசிடெண்ட்டுக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ கிடையாது. அவங்க வந்து எய்தர் அதை அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், ஈவன் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஆன் டைமுக்கு வந்து வச்சுருந்தாலுமே. அதே மாதிரி பார்லிமெண்ட் அப்படின்றது இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் மேப்பை வந்து ரீட்ரா பண்ணுறதுக்கான அதிகாரம் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு டெரிட்டோரியை வந்து மாற்றுறோம் அல்லது புதுசாக ஏதாவது ஒரு டெரிட்டோரியை வந்து இந்தியாவுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பொலிட்டிக்கல் மேப் அப்படின்றது டெஃபினெட்லி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. இதனால தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அல்லது கண்டினியூடு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட் அப்படின்றதுக்கான கேரண்டி வந்து கொடுக்கலை. ஏன் அப்படின்னா இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்து கொடுக்க முடியாது. அண்ட் எந்த ஒரு ஸ்டேட்டும் இந்த பர்டிகுலர் பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஃபிக்ஸேஷன் வந்து எதுவுமே கிடையாது. அதனால் இந்தியா அப்படின்றத எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அண்ட் அன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டேட்ஸ் அப்படின்றது டிஸ்ட்ரக்டபிள் இன் நேச்சர், அதை வந்து அழிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆனால் யூனியன் அப்படின்றது வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள், அதை வந்து அழிக்க முடியாது. அதனால் இதை அண்ட் அன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றது ஸ்டேட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணலாம், வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து யூனியனை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இதுக்கு கான்ட்ரவர்சியாக யூஎஸ்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அல்லது கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கேரண்டி பண்ணியிருக்கு. இந்த அமெரிக்கன் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து எந்த ஒரு ஸ்டேட்ஸையோ புதுசாக உருவாக்கவோ அல்லது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸினுடைய பார்டர்ஸ் வந்து ஆல்டர் பண்ணவோ அவங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. அந்த கன்சர்ன் ஸ்டேட்ஸினுடைய கன்சன்ட் அப்படின்னா அனுமதி வாங்காமல். அதனால தான் யூஎஸ்ஏ அப்படின்றத எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மோரோவர் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 4 அப்படின்றது
என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் இரண்டின் படியும் ஆர்டிக்கல் மூணின் படியும் சொல்லப்பட்டிருக்கிறபடி, அதாவது ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான லாஸ் அண்ட் ஆர்டிக்கல் மூணின் படி சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஒரு சர்டின் ஸ்டேட்ஸை நியூ ஸ்டேட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதனுடைய ஏரியாஸ் ஆல்டர் பண்ணுறதுக்கு, அதனுடைய பவுண்ட்ரிஸை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு, அல்லது அந்த ஸ்டேட்டினுடைய நேமை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு, இதுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 368 படி, அதாவது ஆர்டிக்கல் 368 அப்படின்றது அமெண்ட்மெண்ட்ஸ்க்கானதுன்றது தெரியும். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கீழே கன்சிட்ரேஷனுக்கு வந்து வராது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது வந்து தேவை கிடையாது. இந்த லாஸ் ஸோ இந்த 1-4 சொல்லப்பட்டிருக்கிறபடி இருக்கக்கூடிய இந்த லாஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸே போதுமானது. லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஓட் பண்ணால் அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேறு சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது அந்த ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ, ஒரு நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கோ, நேமை மாற்றுறதுக்கோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 4 வந்து தெளிவாக சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது எப்படி வந்து எவல்யூஷன் ஆச்சு, எப்படி வந்து உருவானுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்டெக்ரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஆரம்ப கிளாஸ்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச டயத்தில் இந்தியா அப்படின்றதுல வந்து ரெண்டு கேட்டகரி ஆஃப் பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் வந்து இருந்தது. ஒன்று என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ். இந்த பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய டைரக்ட் ரூலுக்கு கீழே இருந்தது. அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து பிரின்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. அவங்க ரூல் பண்ணாலுமே இந்த பிரிட்டிஷ் க்ரௌனுடைய பேரமோன்சிக்கு கீழே தான் இருப்பாங்க. இந்த பேரமோன்சி அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறது தான் பேரமோன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நேட்டிவ் பிரின்சஸ் வந்து ரூல் பண்ணாலும் பிரிட்டிஷ் க்ரௌனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து இருந்துச்சு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்து ரெண்டு இண்டிபெண்ட் அண்ட் செப்பரேட் டொமினியன்ஸை வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து என்னதுன்னா பாகிஸ்தான் அப்படின்றது. அண்டு இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்றதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஒன்று இந்தியாவை ஜாயின் பண்ணலாம், அல்லது பாகிஸ்தானை ஜாயின் பண்ணலாம், அல்லது அவங்க வந்து இண்டிபெண்ட்டாகவே இருக்கலாம். இந்த மூணு ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது. மொத்தம் 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்றது தெரியும். இதில் 549 வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணிச்சு, ரிமைனிங் 3 வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ண மறுத்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஜாயின் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஹைதராபாத், இன்னொன்று என்ன அப்படின்னா ஜுனகார், அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா காஷ்மீர், ஆகிய மூணு ஸ்டேட்ஸ். ஸோ ஆஃப்டர் அ கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த மூணு ஸ்டேட்ஸுமே இந்தியாவோட இன்டெகிரேட் ஆகிட்டாங்க. ஹைதராபாத் அப்படின்றது வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலமாகவும், ஜுனகார் அப்படின்றது பை மீன்ஸ் ஆஃப் ரெஃபரண்டம். ரெஃபரண்டம் அப்படின்னா பொது வாக்கெடுப்பு எடுக்கிறது. ஸோ அந்த மூலமாகவும், காஷ்மீர் அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசிசன், அசிசன் அப்படின்னா உடைமையாக்கப்பட்டுருச்சு. ஸோ இதன் மூலமாக இந்த மூணு ஸ்டேட்ஸும் வந்து இந்தியா அப்படின்ற டெரிட்டரிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணப்பட்டுருச்சு. 1950 கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இந்த ஸ்டேட்ஸை வந்து ஃபோர் ஃபோல்டு கிளாஸிஃபிகேஷன் வந்து ஏற்படுத்துச்சு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி அப்படின்ற நாலு விதமான ஸ்டேட்ஸ். இதில் மொத்தம் வந்து 29 நம்பர்ஸ் வந்து இருந்தது. இதில் பார்ட் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் கவர்னருடைய ப்ரொவின்சஸாக இருந்தது 9 ஸ்டேட்ஸ் அப்படின்றது. எர்ஸ்ட்வைல் அப்படின்னா முன் நாட்களில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பார்ட் பி அப்படின்றது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வித் லெஜிஸ்லேச்சர்ஸோடு இருந்தது. ஸோ அது வந்து ஒரு 9. அண்ட் பார்ட் சி அப்படின்றது வந்து சீஃப் கமிஷனருடைய ப்ரொவின்சஸாக இருந்தது. அண்ட் சம் எர்ஸ்ட்வைல் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்தது. இது எல்லாமே வந்து சென்ட்ரலி அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தது. அண்ட் பார்ட் டி அப்படின்றது ஒன்றே ஒன்று தான், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்த மாதிரியான ஃபோர் ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து இருந்தது. இதில் எந்தெந்த பார்ட்டில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, பார்ட் ஏ அப்படின்றதுல அசாம், பீகார், பாம்பே, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், ஒடிசா, பஞ்சாப், யுனைடெட் ப்ரொவின்சஸ், வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது. பார்ட் பியில் எடுத்துக்கிட்டோம்னா ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரத், மைசூர், பட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, ட்ரவன்கூர், கொச்சின், விந்திய பிரதேஷ் அப்படின்றது. அண்ட் பார்ட்சி அப்படின்றது அஜ்மர், போபால், பிலஸ்பூர், குச்பிஹார். குச்பிஹார் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஒரு பிளேஸ் தான். ஸோ அந்த குச்பிஹார் அப்படின்றது கூர், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், கட்ச், மணிப்பூர், திரிபுரா அப்படின்றது. அண்ட் பார்ட் டியில் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இது எல்லாம் தான்
ஒவ்வொரு பார்ட்ல இருந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸா வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தார் கமிஷன் அண்ட் ஜேவிபி கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அப்படின்றதுக்கு காரணமா இருந்தது வந்து தார் கமிஷன், ஜேவிபி கமிட்டி அண்ட் ஃபாசில் அலி கமிஷன் அப்படின்றது. இது மூணும் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. பர்டிகுலர்லி எடுத்துக்கிட்டோம்னா சவுத் இந்தியால இருந்து என்ன சொல்றாங்கன்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல, அதாவது மொழியின் அடிப்படையில ஸ்டேட்ஸ் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப நாலு விதமான ஸ்டேட் கிளாசிபிகேஷன் வந்து பார்த்தோம். இந்த அடிப்படையில இல்லாம லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல பேஸ்ட் ஆன் த லாங்குவேஜ் தே ஸ்போக், ஸோ அந்த பேசிஸ்ல ஸ்டேட் அப்படின்றது வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்காக ஜூன் 1948 இயர் அண்டு மந்த் ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா லிங்குவிஸ்டிக் ப்ரொவிஷன்ஸ் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யாருடைய தலைமையின் கீழே அப்படின்னா எஸ்கே தாரினுடைய தலைமையின் கீழே. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா லிங்குவிஸ்டிக் ப்ரொவிஷன்ஸ் கமிஷன் அப்படின்றது யாரால ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, யாருடைய தலைமையிலன்னு கேட்டிருக்காங்க, எந்த இயர் அண்ட் மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்டதே எஸ்கே தார் கமிஷன் அப்படின்றது தான். இது வந்து லிங்குவிஸ்டிக் ப்ரொவிஷன்ஸ் கமிஷன் எஸ்கே தாரனுடைய தலைமையில் இருந்ததுனால இது தார் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதனுடைய ஃபீசிபிலிட்டி, அதாவது லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஸ்டேட்ஸை வந்து சீரமைக்கலாமா அப்படின்றத வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக இது வந்து அமைக்கப்பட்டது. இந்த கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்டை டிசம்பர் 1948 சப்மிட் பண்ணாங்க. அதே வருஷம் ஜூன் மாதம் வந்து பொறுப்பை கொடுக்குறாங்க, டிசம்பர் மாதம் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா லிங்குவிஸ்டிக் ஃபேக்டரின் அடிப்படையில் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் பேசிஸில் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் ஏற்பட்ட அந்த அனாயன்ஸ் காரணமாக இன்னொரு லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்ஷியஸ் கமிட்டியை வந்து காங்கிரஸ் வந்து செட் பண்ணுது டிசம்பர் 1948. ஸோ அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமே ஸோ இதை திரும்ப வந்து ஒரு தடவை ரீ எக்ஸாமின் பண்ணுறதுக்காக, அவங்க சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்றது வந்து பார்க்குறதுக்காக. இதில் வந்து யார் யார் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா ரொம்ப 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 முக்கியமானது. ஜேவிபி கமிட்டியில் இருந்த மெம்பர்ஸ் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸினுடைய ஃபஸ்ட்டு லெட்டரை தான் இந்த கமிட்டிக்கு வந்து வச்சுருக்காங்க, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா. அதனால தான் இதை பாப்புலர்லி ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இவங்களுடைய ரிப்போர்ட்டை ஏப்ரல் 1949 சப்மிட் பண்ணுறாங்க. இவங்களும் லாங்குவேஜ் அப்படின்றத வந்து பேசிஸாக வச்சு ஸ்டேட்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கொள்கையை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஹவவர் இன் அக்டோபர் 1953 பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணுது. இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது தான். ஸோ தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாஸை வந்து மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே மெட்ராஸ் பிரசிடென்சியாக தான் இருந்தது. மைசூர் அப்படின்றது வந்து இது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாம்பே பிரசிடென்சி அப்படின்றது இருந்துச்சு. இந்த பிரசிடென்சி அப்படின்னு வந்தாலே அது பிரிட்டிஷனுடைய பிரசிடென்சிஸாக இருக்கிறது. வரஸ் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே தான் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. இதில் தெலுங்கு பேசக்கூடிய அந்த ஏரியாஸை மட்டும் பிரிக்கிறாங்க. பிரித்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்பட்ட வருஷம் கேட்டிருக்காங்க 1953 அப்படின்றது, அல்லது ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணப்பட்டது, அதாவது லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஃபார்ம் பண்ணப்பட்ட முதல் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து யாரினுடைய ஆக்ஷன் காரணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவர். இவர் வந்து ஒரு காங்கிரஸ் பர்சன் தான். 56 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து, அதாவது வந்து சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த ஸ்டேட் ஃபார்மேஷன் அப்படின்றத வந்து இவர் வந்து பெற்றிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார்னா இறந்துட்டாரு. ஸோ இந்த ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவங்க. அக்டோபர் 1953 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாசில் அலி கமிஷன் அப்படின்றது, எஸ்கே தார் கமிஷன், ஜேவிபி கமிட்டி அண்ட் ஃபாசில் அலி கமிஷன் அப்படின்றது. இது மூணாவது கமிஷன் அப்படின்றது. ஸோ ஆந்திர ஸ்டேட் அப்படின்றது லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மற்ற ரீஜியன்ஸ்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் வந்து கவர்மெண்ட் மேலே வைக்கப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் டிசம்பர் 1953 ஒரு 3 மெம்பர் கொண்ட ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்து ஃபாசில் அலி அப்படின்றவருடைய தலைமையின் கீழே வந்து அமைக்கப்படுது. இதில் வேற 2 மெம்பர்ஸாக இருந்தது யார் யார் அப்படின்னா கே எம் பனிக்கர் அண்ட் ஹெச் என் குன்ஸ்ரு அப்படின்றவங்க.
ஸோ இதுவுமே எப்படி வந்து ஜேவிபி கமிட்டிக்கு வந்து இந்த மூணு பேர் நேம் முக்கியமாக இருந்ததோ அதே மாதிரி ஃபாசில் அலி, கேஎம் பனிக்கர் அண்ட் ஹெச்என் குஞ்சுரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இவங்களுடைய ரிப்போர்ட்டை 1955 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க லாங்குவேஜின் அடிப்படையில் ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே லாங்குவேஜ் ஒரே ஸ்டேட் அப்படின்ற தியரியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா முழுக்க ஒரே லாங்குவேஜாக இருக்கணும், இந்தியா ஃபுல்லாக ஒரே ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்ற தியரியை வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோர் மேஜர் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த ரீஆர்கனைசேஷன் அப்படின்றது பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேட் அப்படின்றது, ரீஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது கண்ட்ரியினுடைய யூனிட்டி அண்ட் அதனுடைய செக்யூரிட்டியை வந்து பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது, வரஸ் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதத்துலையும் பாதுகாக்கிற விதத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பர்டிகுலர் ஹோமோஜினிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஃபரெண்ட். ஸோ ஒரே மாதிரியான கல்ச்சர்ஸ் இருக்கக்கூடியது அண்ட் ஒரே மாதிரியான லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஏரியாஸாக ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் ஃபினான்ஷியல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன்ஸ் வந்து மைண்டில் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய அல்லது நேஷனினுடைய பீப்புளுடைய வெல்ஃபேரை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாலு மேஜர் ஃபேக்ட்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது இந்த கமிஷன் அப்படின்றது வந்து ஃபோர் ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்ற ஃபோர் ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணி 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்டர்ட் டெரிட்டரிஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரியேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சர்டின் மாடிஃபிகேஷன்ஸோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது 1956 வருது. அண்ட் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஸ்டேட்ஸ் கிடையில டிஸ்டிங்ஷன் வந்து ஏற்படுத்தப்படுது. அண்ட் பார்ட் சி ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணப்படுறது. ஸோ இந்த பார்ட் சி அப்படின்றது கம்ப்ளீட் அபாலிஷன் அப்படின்றத பற்றி கூட பார்ட் 7 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொன்னேன், 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 அப்படின்றது. ஸோ சில ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜசன் ஸ்டேட்ஸோட மெர்ஜ் பண்ணுறாங்க. வர சம் அதர் வந்து யூனியன் டெரிட்டரிஸாக வந்து ஆக்கப்படுறது. ஸோ அஸ் அ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 1, 1956 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எத்தனை ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 14 ஸ்டேட்ஸ் மற்றும் 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருந்தது. இது வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, நவம்பர் 1, 1956 படி எத்தனை ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 அப்படின்றது ஒரு நியூ ஸ்டேட்டான கேரளா அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கேரளா அப்படின்றது வந்து ட்ராவன்கூர், கொச்சின், இந்த ட்ராவன்கூர் அண்ட் கொச்சின், திருவனந்தபுரம், கொச்சின், இப்போ வந்து இதை வந்து கொச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இரண்டு ஸ்டேட்டும் சேர்ந்தது ட்ராவன்கூர், கொச்சின் அப்படின்னு சொல்லி இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில். ஸோ இந்த ட்ராவன்கூர், கொச்சின் அப்படின்ற ஸ்டேட்டும் மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருந்த மலபார் டிஸ்ட்ரிக்ட்டும் அண்ட் அதே மாதிரி சவுத் கனடா, தக்ஷின கனடா அப்படின்ற பகுதியிலேருந்து கசர்கோடு அப்படின்றதும், அதாவது கர்நாடகா ரீஜியனில், இது மூன்றும் மெர்ஜாகி ஒரு நியூ ஸ்டேட்டாக கேரளா அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 1953 ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்படுச்சு, 1956 கேரளா அப்படின்ற ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ அந்த மேப்பில் பார்த்தா தெரியும் இது வந்து மெட்ராஸ் பிளேஸ் அப்படின்றது. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய இந்த மலபார் டிஸ்ட்ரிக்ட்டும், இந்த மலபார் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்டும், இது வந்து ஆல்ரெடி வந்து கொச்சின் அண்ட் ட்ராவன்கூர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டாக இருந்தது, கொச்சின் ட்ராவன்கூர் அப்படின்ற ஸ்டேட்டாக இருந்தது. ஸோ இதுவும் அண்ட் அதே மாதிரி இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய கசர்கோடு அப்படின்ற பிளேஸும் சேர்ந்து கேரளாவாக 1956 ஒரு நியூ ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. அதே மாதிரி ஹைதராபாத் ஸ்டேட்ஸை வந்து ஆந்திரா ஸ்டேட்டோட சேர்க்குறாங்க. அதாவது தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாஸ் ஆஃப் ஹைதராபாத் ஸ்டேட்டை வந்து ஆந்திரா அப்படின்ற ஸ்டேட்டோட சேர்த்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது அப்போ இருந்த மேப் கிடையாது, இப்போ இருக்கிறது தான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து நான் அதை வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிளேசஸில் இருக்கக்கூடியதையும் அண்ட் ஆல்ரெடி இருந்த அந்த ஆந்திரா அப்படின்ற ஸ்டேட்டையும் சேர்த்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்தர் மத்திய பாரத் அப்படின்ற ஸ்டேட்டும், விந்திய பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்டும் அண்ட் போபால் அப்படின்ற மூணு ஸ்டேட்டும் சேர்ந்து மத்திய பிரதேஷ் அப்படின்ற ஒரே ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் பண்ணப்படுச்சு. ஸோ இந்த மேப்பில் பார்த்தா தெரியும் மத்திய பாரத் அப்படின்றது வந்து இந்த ரீஜியனில் இருக்குது, போபால் அப்படின்றது இந்த பகுதியில் இருக்குது, விந்திய பிரதேஷ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒன்றா மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்டேட்டாக வந்து என்ன பண்ணப்படுச்சுன்னா ஃபார்ம் பண்ணப்படுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
இதே ஆக்ட் 1956 அப்படின்றது வந்து சௌராஷ்டிரா அப்படின்ற ஸ்டேட்டையும் கட்ச் அப்படின்ற ஸ்டேட்டையும் சேர்த்து பாம்பே அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ சௌராஷ்டிரா அப்படின்றது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியது, அண்ட் கட்ச் அப்படின்றது இங்கே. ஸோ இது எல்லாம் சேர்த்து இதை வந்து என்னென்னா பாம்பே அப்படின்ற ஒரு ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணிச்சு. அதே மாதிரி கூர்க் அப்படின்ற ஸ்டேட்டாக இருந்ததை வந்து மைசூர் அப்படின்ற ஸ்டேட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த கூர்க் அண்ட் மைசூர் இது ரெண்டும் சேர்ந்து மைசூர் அப்படின்ற ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி பட்டியாலா அண்டு ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் பெப்சு அப்படின்னு சொல்லக்கூடியது இது இரண்டும் சேர்ந்து பஞ்சாப் அப்படின்ற ஒரே ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஸோ 1956ல 1951ல எப்படி இருந்துச்சு, 1954ல எப்படி இருந்துச்சு, 1956ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பஞ்சாப் அப்படின்ற ஸ்டேட் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் அஜ்மீர் அப்படின்ற ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் அப்படின்ற ஸ்டேட்டோட சேர்ந்துச்சு. ஸோ இந்த ராஜ்புத்தானா அப்படின்றத இந்த ராஜஸ்தான் அப்படின்ற ஸ்டேட்டு, இதில் வந்து இந்த அஜ்மீர் அப்படின்ற ஸ்டேட்டும் சேர்ந்து ராஜஸ்தான் அப்படின்ற ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா நியூ யூனியன் டெரிட்டோரியா லக்கடிவ் மினிகாய் அண்ட் அமன்டிவி ஆகிய ஐலாண்ட்ஸ் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டினுடைய டெரிட்டோரியிலேருந்து டிட்டாச் பண்ணப்பட்டு இது வந்து ஒரு நியூ யூனியன் டெரிட்டோரியா, ஒரு யூனியன் பிரதேசமாக இது என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த அமன்டிவி லக்கடிவ் அண்டு மினிகாய் இது எல்லாமே வந்து அரேபியன் சீல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் தான். இது வந்து எந்த சைடு இருக்கும் அப்படின்னா இங்கே கேரளா இருக்கும், இங்கே கொச்சின் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனுடைய அட்ஜசன் சைடில் இருக்கக்கூடிய அந்த சி ரீஜியனில் இருக்கக்கூடியது தான் இந்த அமன்டிவி லக்கடிவ் அண்டு மினிகாய் ஆகிய ஐலாண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நியூ யூனியன் டெரிட்டோரியா என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேட்ஸ் அப்படின்றது எவல்யூஷனுக்கு வந்துச்சு. அதாவது வந்து பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸில் இருந்தது, ஸோ பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸாக இருந்துச்சு, பிரிட்டிஷுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்தது, அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்துச்சு. எப்படி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து இந்தியா அப்படின்ற யூனியனுக்குள்ளே ஜாயின் ஆச்சு, எது எது வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணாங்க, அப்புறம் எப்படி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்காக எந்த மாதிரியான கமிஷன்ஸ் வந்து அமைக்கப்பட்டது, அண்ட் ஃபாசில் அலி அப்படின்ற கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் கீழே ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டின் அடிப்படையில் எந்தெந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்டோட மெர்ஜ் ஆகி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது வந்து இன் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 1-4 வந்து எதை பற்றி சொல்லுது, ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எதை எதை பற்றி சொல்லுது, என்னென்ன மாதிரியான பவர்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் மூணு விதமான கமிஷன், அதாவது இரண்டு விதமான கமிஷன் அண்ட் ஒரு கமிட்டி அப்படின்றது பார்த்தோம். அவங்க என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றத வச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஆக்ட், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்றது பாஸ் பண்ணப்படுச்சு. அது செஞ்ச அந்த ஆல்ட்ரேஷன்ஸ், ஸ்டேட்ஸினுடைய பவுண்ட்ரிஸ் அண்டு கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூஷனாக ஆஃப்டர் 1956 இந்த ஆக்டுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான நியூ ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது, அண்ட் 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த 14 ஸ்டேட்ஸ் என்னென்ன, 6 யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்ன, அதுக்கப்புறமா என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து ஜாயின் பண்ணிச்சு, அட் ப்ரெசண்ட்டாக எத்தனை ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண கிளாஸஸை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ வாட்ச் இட். என்னோட கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சி யூ ஆல் இன் அதர் செஷன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.